இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனை ரெண்டு விரல்லையும் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாயிடும். கேஸ்ட்ரிக் சம்மந்தம் வயிறு உப்புசமாக இருக்குன்னா உடனே சரியான இந்த மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம பாயிண்ட் வச்சு சரி பண்ணுறது. இந்த வாட்ச் கட்டுறோம் பாருங்கள், இந்த வாட்ச் கட்டுற இடம் இதோ இருக்கு பாருங்கள். இந்த வாட்ச் கட்டுற இடம் இந்த மணிக்கட்டிலேருந்து மேலே, இந்த மணிக்கட்டை வரும்போது சொல்லுவாங்க, இந்த மணிக்கட்டை வரும்போதுக்கு மேலே இந்த இடத்துல இந்த ரெண்டு விரலில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு விரலில் நல்லமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நிறைய பேருக்கு இந்த டைம் தவறி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய அசிடிட்டி கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும்போது சப்போஸ் மருந்து மாத்திரை அந்த மாதிரி எதாவது வாங்கி சாப்பிடுவாங்க, சிறப்பு எதாவது குடிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிள் வர்ம பாயிண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வர்ம பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அந்த அழுத்தி பிடிச்சிங்க, இல்லை அதாவது ரொட்டேட் பண்ணிங்க, சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை ப்ராப்ளம் உடனே சரியாயிடும். வயிறு பரம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் ஈஸியாக சரியாயிடும். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கை விரலில் இந்த நடு விரலில் இந்த விரலை எப்படி கை அடக்குனீங்க அப்படின்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கும். இந்த நடு விரலில் உள்ளங்கையில் நடுவிரலில் அப்படி மடக்குனிங்கன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கும். இந்த புள்ளியை கை வச்சுக்கோங்க, இந்த புள்ளியை ஞாபகம் வச்சுங்க. அந்த புள்ளியில் வந்து நல்லா அழுத்துங்க. ஃபஸ்ட்டு அஞ்சு முறை அழுத்தணும். அஞ்சு முறை அழுத்துனதுக்கு அப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது கடிகார முள் எப்படி சுற்றுதோ அதே மாதிரியும், அது இல்லாமல் கடிகார முள் ஆப்போசிட் சைடு எப்படி சுற்றுனா எப்படி சுற்றுமோ அது மாதிரி, அதாவது இந்த பக்கம் ஆறு முறை அதே மாதிரி இந்த பக்கம் ஆறு முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனை ரெண்டு விரல்லையும் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாயிடும். கேஸ்ட்ரிக் சம்மந்தம் வயிறு உப்புசமாக இருக்குன்னா உடனே சரியான இந்த மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம பாயிண்ட்டை வச்சு சரி பண்ணுறது. ரெண்டாவது இதுலேயே இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் கட்டுறோம் பாருங்கள், இந்த வாட்ச் கட்டுற இடம் இதோ இருக்கு பாருங்கள், இந்த வாட்ச் கட்டுற இடம் இந்த மணிக்கட்டிலேருந்து மேலே, இந்த மணிக்கட்டை வரும்போதுன்னு சொல்லுவாங்க, இந்த மணிக்கட்டை வரும்போதுக்கு மேலே இந்த இடத்துல இந்த ரெண்டு விரலில் இந்த பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு விரலில் இப்படி தட்டுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது சில என்ன பண்ணுவாங்கன்னா நம்பியார் பண்ணுவார் பார்த்தீங்களா, இப்படி பண்ணுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் ஆக்சுவலி, இதுதான் நம்பியார் இப்படி தான் பண்ணுவார் ஆக்சுவலி. ஸோ எதுக்காகனா செரிமானதுக்காக, இந்த கை விரல்கள் சரி இந்த இடம் நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறோன்னும் போது நமக்கு செரிமான பிரச்சனை ஒரு லைஃப் லாங் வராது. நம்ம சில பேர்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்க, இப்படி டென்ஷனில் என்னென்னவோ பண்ணுவாங்க அவங்க மாட்டும் கையில், அது எல்லாமே ஒரு விதமான வர்மங்கள் தான். இப்போ நம்ம விரல் இடுக்குகளில் இந்த சைட்டில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்தி பாருங்கள், அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.